ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சாகுபடிக்கு தயாரான வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமானது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மைக்கேலிடம் கேட்கலாம். மைக்கேல், சொல்லுங்க, ஈரோட்ல வந்து மழைனால வந்து வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தமிழகத்தில் நிலவும் வெப்பச்சலனம் காரணமாக கடந்த சில தினங்களாக ஈரோடு, கோவை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த சுற்று வட்டார பகுதிகளான கள்ளிமடைக்குட்டை, நஞ்சரமடை, ஆலம்பாளையம், கோவிலூர், பாலக்குட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வாழை பயிரிட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சூறைவாளி காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக 100 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டிருந்த 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தது. இதன் காரணமாக பலத்த சேதம் அடைந்துள்ளது. பூவன், கதலி, செவ்வாழை உள்ளிட்ட பல்வேறு ரக பயிர்களும் சேதம் அடைந்துள்ளது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் விரைவாக வருவாய்த்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல்.